ஒமிக்ரான் அச்சுறுத்தல், மீண்டும் இபிஎல் ஆட்டங்களில் தடை ஏற்படுமா? கோவிட்-19 தொற்றை கையாளும் மலேசியாவின் ஆற்றலை புகழ்ந்துரைத்துள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி ஜே பிளிங்கன். அதோடு கோவேக்ஸ் திட்டத்திற்காக தடுப்பூசிகளை நன்கொடை அளித்திருக்கும் மலேசியாவின் பங்களிப்பையும் அவர் பாராட்டினார். முன்னதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லா உடனான இருவழி சந்திப்பில் அவர் கலந்து கொண்டார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3,900 பேருக்கு கோவிட்-19 தொற்று பீடித்துள்ளது. அதையடுத்து அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,703,140 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பினாங்கு மற்றும் நெக்ரி செம்பிலான் மாநிலங்களில் அத்தொற்றின் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் டிசம்பர் 31 தேதி முடிவுக்கு வரவிருந்த பொது முடக்கம் அடுத்த ஆண்டு மார்ச் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பெருநாள் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது 4வது தொற்று அலை ஏற்படுவதை தவிர்க்க இந்த ஆணை வகை செய்யும். குறைந்தபட்சம் டிசம்பர் 6 முதல் ஜனவரி 15 வரை உணவகங்கள், திரையரங்குகள், உடற்பயிற்சி மையங்கள், இரவு விடுதிகள் போன்ற பொது இடங்களுக்குள் நுழைய பச்சை நிற சிறப்பு அட்டை அவசியம் எனும் விதிமுறையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இபிஎல் ஆட்டக்காரர்களின் எண்ணிக்கை கடந்த 2 வாரங்களில் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதனால் இதுவரை 4 இபிஎல் ஆட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அரங்கத்தில் ஆட்டங்களை கண்டுகளித்த ரசிகர்கள் இனி தொலைக்காட்சி வழியே அவற்றை காண முடியும் என அஞ்சப்படுகிறது. பிரிட்டனில் நாள் 1,200,000 பேர் அந்த புதிய வகை வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. B40 தரப்பினரைச் சேர்ந்த 13.1 விழுக்காட்டு பெண்கள் அதிகமான விலையில் விற்கப்படும் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தப்படும் அணை ஆடைகளை வாங்க இயலாமல் தவிக்கின்றனர். பெண்கள் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு தலைநகர் கோலாலம்பூர் சுற்றுப்பகுதிகளில் நடத்திய மாதவிடாய் வறுமை குறித்த ஆய்வில் அது தெரியவந்துள்ளதாக இன்றைய மேலவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 17 தேதி ஸ்லாங்குர் சலாயாங்கில் உள்ள ஓர் அடுக்ககத்தின் 16வது மாடியிலிருந்து விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம், அவ்விவகாரம் தொடர்பில் போதுமான கவனிப்பின்மை காரணமாக அச்சிறுவனின் 24 வயது தாயார் மீது செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 8,000 ரிங்கிட் பிணை தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அம்மாது வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்ட வேளை வழக்கின் மறு செவிமடுப்பு அடுத்த மாதம் 13 தேதி நடைபெறும்.